ஓகே எக்ஸலண்ட். இப்போது ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அந்த ஒவ்வொரு கமாண்டுக்கும் எப்படி ஹெல்ப் பார்க்குறதும் அப்படின்னும் பார்த்தோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பில்டின் கமாண்ட்ஸ். இந்த பில்டின் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கூடையே வர்றது எல்லாமே பில்டின் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஜஸ்ட்டு ஹெல்ப்னு கொடுத்தா இப்போ என்னெல்லாம் வருதோ இது எல்லாமே பில்டின் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளாரியே இது ஒரு பார்ட்டாக இருக்குது, இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் இந்த கமாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்டென்ஷன், ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி கோலனில் வரும், ஓகே இப்போ சி டிரைவில் வரும். இங்கே சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல், இது ஒரு ஃபைல் நேம், இதில் எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குது, டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குது. இதே மாதிரி இங்கே ஏசர்க்குள்ளார போகிறோம், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னா டாட் டிஎல்எல் அப்படின்னு இருக்குது. இப்போ அடோப்புக்குள்ளார போகிறேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஎல்எல் எக்ஸ்டென்ஷனில் ஃபைல் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், லாக் டிரான்ஸ்போர்ட் டூன்னு இருக்குது, ஃபோட்டோஷாப் டாட் இஎக்ஸின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஃபைல் நேம், இது எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைல் நேம், அந்த ஓ எந்தெந்த ஃபைல் நேம்னுடைய எக்ஸ்டென்ஷன்லாம் இஎக்ஸி ஆகவோ இல்லை காம் ஆகவோ இல்லை டிஎல்எல்ஸ் ஆகவோ இருக்கோ, அந்த அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட். இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பிஏடி அப்படிங்கிறது வந்து பேட்ச் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டாட் விபின்னு ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கமாண்ட்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுக்குள்ளாரியே இருக்கிற பில்டின் கமாண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து இங்கே பாருங்கள் CALCS இருக்குது, கால்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை ஒரு கமாண்டு. இப்போ நான் இங்கேருந்து CALC அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், கால்க் அப்படின்னு கொடுக்குறேன், இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம கேல்குலேட்டரை கொடுத்துருச்சு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த கேல்க் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் தன்னால் நம்ம இங்கேருந்து கொடுக்கும்போது அது ரன் ஆகுது. அப்போது நம்ம கமாண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கறது ஹெல்ப்னு கொடுத்தா வர்றதெல்லாம் ஒரு கமாண்டு, அது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த ஃபைலுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இஎக்ஸி காம் டிஎல்எல் அல்லது பேட் அல்லது டாட் விபி இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கோ அதுவும் ஒரு கமாண்ட்ஸ் தான். இந்த டிஎல்எல் மட்டும் தன்னால் எக்ஸிக்யூட் ஆக முடியாது, அது வந்து டைனமிக் லிங்க்டு லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த இஎக்ஸி ஃபைல்லேருந்தோ காம் ஃபைல்லேருந்தோ இது இங்கேருந்து இதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை தன்னால் கால் பண்ணிக்கும், நம்ம இதுக்குள்ளார இருக்கிறத டைரெக்டாக ரன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய கமாண்ட் செட்டு. ஓகே இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ
ஒரு கமாண்ட் நேம் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுது பாருங்கள், இந்த கீவேர்டுங்கிறது இஸ் நாட் ரெகக்னைஸ்டு ஆஸ் இன்டர்னல். இந்த இன்டர்னல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒரு நேம் இல்லை, அதுதான் இன்டர்னல் கமாண்ட்ஸ். ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட், எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குது, ஃபைல் நேம்மு வித் எக்ஸ்டென்ஷன் இஎக்ஸி ஆகவோ இல்லை காம் ஆகவோ இல்லை டிஎல்எல்ஆகவோ இல்லை பேட் ஆகவோ இந்த மாதிரியும் எதுவும் இல்லை. ஆப்பரபிள் ப்ரோக்ராம் ஆர் பேட்ச் ஃபைல், இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி இல்லாததுனால இந்த கமாண்ட் என்னன்னே தெரியல அப்படின்னு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுது. ஸோ இது ஏன் இப்போ இப்படி இந்த மாதிரி எரர் மெசேஜ் கொடுக்குதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். இது இன்டர்னல் கமாண்டு, இந்த ஃபைல்ஸ்லாம் எக்ஸ்டர்னல் கமாண்டு, அப்படி இல்லாமல் பேட்ச் ஃபைல்ஸ். இது எதுவுமே இதெல்லாம் தொலைவி பார்க்கும், நம்ம ஒரு எதையோ ஒன்று டைப் அடித்தோம்னா சிஸ்டத்துக்குள்ளார போய் தொலைவி பார்க்கும், இது எதுலேயுமே இல்லை அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரி எரர் வருது, சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸில் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.